நான் சொல்கிறது உங்களுக்கு மெதுவாக இருக்குதுன்னு தோணுச்சு அப்படின்னா நீங்கள் பிளேபேக் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணி பாருங்கள், வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி இசிவியூ சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நாம் இன்றைக்கி டுடேஸ் ப்ராப்ளமில் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கிரேட் 1 எக்ஸாம் பார்த்துட்டிங்கன்னா டிஎன்பிஎஸ்சியில் 23/4/2022 அன்னைக்கு நடந்தது அந்த எக்ஸாமில் கேட்கப்பட்ட ஆப்டிடியூட் கொஸ்டின்ஸ் தான் 1 by 1 பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டைம் அண்ட் ஒர்க் ரிலேட்டடாக 2 ப்ராப்ளம் ப்ளஸ் எக்ஸ்ட்ராவாக 1 ப்ராப்ளம் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ப்ரீவியஸ் நடந்த எக்ஸாம்ஸோட ஆப்டிடியூட் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப இந்த குரூப் 2 எக்ஸாம்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம 2021-2022 கேட்டிருக்கிற ஆப்டிடியூட் கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிளேலிஸ்டில் போட்டிருக்கோம், பார்க்காதீங்க அதையும் பாருங்கள். ஏன்னா நிறைய கொஸ்டின்ஸ் உங்களுக்கு ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. இந்த எக்ஸாம்லேயும் பார்த்தீங்கன்னா டைம் அண்ட் ஒர்க் ரிலேட்டடாகவும் ஒரு கொஸ்டின் வந்து ப்ரீவியஸாக கேட்ட அதே கொஸ்டின்ஸ் தான் இதுலேயும் ரிப்பீட் ஆகிருக்கு. அதனால நீங்கள் ப்ரீவியஸாக கேட்ட ஆப்டிடியூட் கொஸ்டின்ஸையும் கொஞ்சம் பாருங்கள். 15th பாருங்கள். எ கேம்ப் ஹேட் ப்ரொவிஷன்ஸ் ஃபார் 490 சோல்ஜர்ஸ் ஃபார் 65 days. ஆஃப்டர் 15 டேஸ் மோர் சோல்ஜர்ஸ் அரைவ்ட் அண்ட் தி ரிமைனிங் ப்ரொவிஷன்ஸ் லாஸ்ட் ஃபார் 35 days. ஹவு மெனி சோல்ஜர்ஸ் ஜாயின் தி கேம்ப் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு முகாமில் 65 நாட்களுக்கு 490 வீரர்களுக்கு போதுமான மளிகை பொருட்கள் இருந்தன. 15 நாட்களுக்கு பிறகு மேலும் பல வீரர்கள் முகாமிற்கு வந்ததால் மீதம் இருந்த மளிகை பொருட்களானது 35 நாட்களுக்கு மட்டுமே போதுமானதாக இருந்தது எனில் எத்தனை வீரர்கள் முகாமில் சேர்ந்தனர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கே என்னென்ன சொல்லியிருக்காங்க, இது உங்களுக்கு டைம் அண்ட் ஒர்க்கில் நம்ம டைம் அண்ட் ஒர்க்குக்கு உங்களுக்கு இந்த ஒரு ஃபார்முலா தெரிஞ்சால் போதும்னு சொல்லியிருக்கோம். டிஎம்டி பை டபிள்யூ அப்படிங்கிறது தான். டிங்கிறது டேஸை குடிக்கும், எம்ங்கிறது பர்சன்ஸு, டிங்கிறது டைமு, டபிள்யூங்கிறது ஒர்க்கு. இப்போ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, 490 சோல்ஜர்ஸ். அப்போ சோல்ஜர்ஸ் தான் நம்மளுக்கு என்னவா இருப்பாங்க, இந்த மென் எம்மில் வரும், பர்சன்ஸில் வரும். அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க, ஃபார் 490 சோல்ஜர்ஸ்க்கு 65 டேஸ்க்கான ஃபுட்டு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆஃப்டர் 15 டேஸ் இதைத்தான் நீங்கள் கவனிக்கணும். ஆஃப்டர் 15 டேஸ் மோர் சோல்ஜர்ஸ் அரைவ்டு. 15 நாளுக்கு அப்புறம் எத்தனை பேர் வந்திருக்காங்க, நிறைய சோல்ஜர்ஸ் வந்திருக்காங்க. இப்போ 490 வீரர்களோட இன்னும் நிறைய சோல்ஜர்ஸ் வந்து சேர்ந்திருக்காங்க. அப்போ 490 ப்ளஸ் இந்த சோல்ஜர்ஸ் எத்தனை பேர் சேர்ந்தாங்க அப்படிங்கிறத நாம் இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, பல வீரர்கள் முகாமிற்கு வந்ததால் மீதமிருந்த மளிகை பொருட்களானது 35 நாட்களுக்கு மட்டுமே போதுமானதாக இருந்தது. அப்போ 490 ப்ளஸ் எக்ஸ் நிறைய சோல்ஜர்ஸ் வந்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு ஃபுட்டு எவ்வளோ நாளைக்கு வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க, 35 நாளைக்கு. இப்போ இந்த 490 65 டேஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா ஒரு 15 டேஸ்க்கு அப்புறமா உங்களுக்கு எக்ஸ் சோல்ஜர்ஸ் ஆட் ஆகியிருக்காங்க. அப்போ 35 டேஸ் சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துக்கு நீங்கள் இப்படி போடக்கூடாது. இப்படி போடும்போது என்ன பண்ணணும்னா, இந்த 490 சோல்ஜர்ஸ் வந்து 65 டேஸ்க்கு டோட்டலாக இருந்தது. அதில் இந்த 15 நாட்களுக்கு பிறகு மேலும் பல வீரர்கள் முகாமிற்கு வந்ததால் மீதம் இருந்த மளிகை பொருட்களானது 35 நாட்களுக்கு மட்டுமே போதுமானதாக இருந்ததுன்னு சொல்லியிருக்காங்கல்ல. அப்போ இந்த 15 நாள் அப்படிங்கிறது உங்களுக்கு என்னென்னா, இந்த 65 நாளில் நம்ம 15 நாள் கழித்ததுக்கு அப்புறமும் நம்மளுக்கு ஃபுட்டு இருக்கிற ஃபுட்டு உங்களுக்கு எப்படி தான் இருக்கும், இந்த 490 வீரர்களுக்கு தேவையான ஃபுட்டாக இருக்கும். அந்த நாள் மட்டும் உங்களுக்கு சப்ராக்ட் ஆகிருக்கும். எத்தனை அந்த 15 நாளை நம்ம 65 கழிச்சிடணும். ஏன்னா அப்பவும் அதே வீரர்களுக்கான ஃபுட்டு தானே இருக்குது. அதனால் இந்த 65 கழிச்சிட்டோன்னா நம்மளுக்கு என்ன வரும், 50 வரும். அப்போ 490 வீரர்களுக்கு 50 நாட்களுக்கான ஃபுட்டு இருக்குது. அதே மாதிரி 490 ப்ளஸ் எக்ஸ் 2 சோல்ஜர்ஸ்க்கு 35 டேஸ் அப்படின்னா இந்த எங்கே எத்தனை பேர் சேர்ந்துருக்காங்க. அப்போ நாம் என்ன பண்ணுவோம், இங்கே பாருங்கள் உங்களுக்கு வீரர்கள் இன்க்ரீஸ் ஆகிறாங்க. அப்போ இங்கே என்ன ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது. அப்போ நாம் இது என்னன்னு சொல்லுவோம், எதிர்மாறல் அப்படின்னு சொல்லுவோம். எதிர்மாறல்னால் நம்ம என்ன போடுவோம், இது அப்படியே போட வேண்டியதுதான். 490 × 50 / 35 இதுதானே நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அதை இங்கே வச்சுக்கலாம், 490 + x அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ இதை நம்ம சிம்பிளை பண்ணோம்னா இது வந்து 10, இது 7 times வரும். இதையும் அடித்தோம்னா 7, 7, 49 வரும். அப்போ இங்கே 70. அப்போ உங்களுக்கு இங்கே என்ன வருது, 700 கிடைக்குது. 700ங்கிறது தான் வந்து 490 + x. அப்போ எக்ஸுங்கிறது என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம், x = 700 - 490. அப்போ உங்களுக்கு இங்கே ஒரு 10 போட்டோம்னா
500 அப்போ 210 அப்போ எக்ஸுங்கிறது எத்தனை சோல்ஜர்ஸ் வந்து 15 டேஸ்க்கு அப்புறம் வந்து ஜாயின் ஆயிருக்காங்க 210 சோல்ஜர்ஸ். இன்னொரு தடவை நான் சொல்லிடுறேன் பாருங்க, இங்கே 490 வீரர்களுக்கு 65 நாட்களுக்கான மளிகை பொருட்கள் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் வந்து இங்கே கொடுத்துருக்கிறது. அதுக்கு அடுத்து கொடுத்துருக்கறத நீங்கள் கவனிச்சுக்கணும். ஏன்னா 15 நாளுக்கு அப்புறமும் மறுபடியும் வீரர்கள் சேர்ந்துருக்காங்க. ஆனால் அந்த மளிகை பொருட்கள் உங்களுக்கு அந்த 15 நாளைக்கு 490 பேருக்கு தேவையான மளிகை பொருட்கள் 15 நாளைக்கு காலி ஆயிடுச்சு. அப்போ மீதி இருக்கிறது எத்தனை? 50 நாள் தான் இருக்கும். அப்போ 490 வீரர்களுக்கு 50 நாட்களுக்கான மளிகை பொருள் இருக்குது. நாம இதையத்தான் இப்போ கணக்கில் எடுத்துப்போம். அதுக்கடுத்தது இந்த எக்ஸ் சோல்ஜர் சேர்ந்துருக்காங்களே, அப்போ 490 பிளஸ் எக்ஸ்ன்னு போடுறோம். இங்கே 35 டேஸ் வருது அப்படிங்கிறப்ப நம்ம இங்கே இந்த மாதிரி போட்டு எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சிடுறோம். 16th ப்ராப்ளம் பாருங்கள், இதுவும் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. 8/1/2022 நடந்த எக்ஸாமில் கேட்கப்பட்ட த சேம் க்வெஸ்சன் அப்படியே இதுலேயும் ரிப்பீட் ஆயிருக்கு. 12 கவுஸ் கேன் கிரேஸ் அ ஃபீல்ட் ஃபார் 10 டேஸ், 20 கவுஸ் கேன் கிரேஸ் த ஃபீல்ட் சேம் ஃபீல்ட் ஃபார் டேஸ் டேஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. 12 பசுக்கள் ஒரு புல்தரையை 10 நாட்களில் இங்கே வந்து கவ்வு, இது என்னது ஃபீல்டு சாரி டேஸ், 12 மாடுகள் வந்து 10 நாட்களில் மேய்ஞ்சிருது. அப்போ 20 மாடுகள் எத்தனை நாட்களில் மேயும்? இப்போ இங்கே மாடுகள் என்ன ஆயிருக்கு? எச்சாயிருக்கு. மாடு எச்சாகும்போது அது மேயக்கூட பரப்பு என்னாகும்? கம்மியாகும். அப்போ 12 × 10/20 இதை அடித்தோம் அப்படின்னம்னா இங்கே 2 வரும். இதையும் அடித்தோம்னா 6. அப்போ நம்மளுக்கு எவ்வளோ டேஸில் முடிஞ்சிடும்? 6 டேஸில் எடுத்துக்கும். அப்போ ஆன்சர் இந்த எக்ஸ்ட்ரா ப்ராப்ளம் பாருங்கள், இதுவும் 15th ப்ராப்ளம் மாதிரியே தான் இருக்கும். எஃபோர்ட் ஹேட் ப்ரொவிஷன்ஸ் ஃபார் 450 சோல்ஜர்ஸ் ஃபார் 40 டேஸ். ஆஃப்டர் 10 டேஸ் 90 மோர் சோல்ஜர்ஸ் கேம் டு ஃபோர்ட். ஃபைண்ட் ஃபார் ஹவு மெனி டேஸ் வில் த ரிமைனிங் ப்ரொவிஷன்ஸ் லாஸ்ட் இஃப் கன்சியூம் அட் தி சேம் ரேட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் இது என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு ஆன்சரை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, எஃபோர்ட் ஹேட் ப்ரொவிஷன்ஸ் ஆஃப், இப்போ 450 சோல்ஜருக்கு 40 நாளுக்கு தேவையான ஃபுட் இருக்குது, அதாவது ப்ரொவிஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஆஃப்டர் 10 டேஸ்க்கு அப்புறமா 90 சோல்ஜர்ஸ் வந்து ஆட் ஆயிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நம்ம கண்டுபிடிச்சது 90 சோல்ஜர்ஸ் எத்தனை சோல்ஜர்ஸ் ஆட் ஆனாங்கன்னு இந்த சோல்ஜர்ஸோட நம்பரை கண்டுபிடிச்சோம். இப்போ இங்கே எவ்வளோ டேஸ் வரும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க போகிறோம். ஃபைண்ட் ஃபார் ஹவு மெனி டேஸ் வில் த ரிமைனிங் ப்ரொவிஷன்ஸ் லாஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த 15 ப்ராப்ளம் உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சுன்னா இது நீங்கள் ஈஸியாக போட்டு ஆன்சர் சொல்லுவீங்க. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல்ங்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.